Hi students, this is Alex here. Ram deposited X number of rupees 2000 notes. அப்படினு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Y number of rupees 500 notes and Z number of rupees 100 note in a bank. இப்போ Ram deposited வந்து ஒரு தனி எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இதுல பாத்தீங்கன்னா X into 2000 வரும். Plus y into 500 plus z into 100. So இதுதான் வந்து ராம் deposited amount. So the amount அப்படின்றனால நம்ம டோட்டலா இந்த இடத்துல ரூபி சிம்பல் எடுத்துக்கலாம். இப்போ இத நம்ம எப்படி ரீரைட் பண்ணணும் பாத்தீங்கன்னா 2000 ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிடணும், அதுக்கப்புறம் x வரும். அதே மாதிரி 500 into y plus 100 z அப்படின்னு வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது குவெஸ்டின்ல வந்து வேலன் டெபாசிட்டட் 3xy டைம்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் வாட் ராம் ஹேட் டெபாசிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வேலன் டெபாசிட்டட நம்ம ஒரு தனி எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது அமௌண்ட் டெபாசிட் பை வேலன் வந்து 3xy டைம்ஸ் இன்டு அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம். ஸோ அமௌண்ட் டெபாசிட் பை ராம் தான் நம்ம இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3xy போட்டுட்டு இன்டு அமௌண்ட் டெபாசிட் பை ராம் வந்து இங்கே நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ 500y சாரி ப்ளஸ் 100z. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டேர்முடையும் இந்த 3xy நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 3xy இன்டு 2000x ப்ளஸ் அடுத்தது 3xy இன்டு 500y. ஸோ அதை நம்ம தனியாக 3xy இன்டு 500y அப்படின்னு போட்டாச்சு. இதே மாதிரி இந்த 3xy-ஐ வந்து நம்ம இந்த தேர்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 3xy இன்டு 100z. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்டு 2000. அது போக நமக்கு தனியாக ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது தனியாக எடுத்துக்கணும், இன்ட்டு ஒய் தனியாக எடுத்துக்கணும். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 இன்டு 500 இன்டு எக்ஸ், அது போக ஒய் இன்டு ஒய். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் நம்பர் மட்டும் தனியாக எடுக்கும்போது 3 இன்டு 100 எடுத்தாச்சு, இன்டு இங்கே எக்ஸ் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒய் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஜெட் இருக்குது. ஸோ நம்ம குரூப்பிங் பண்ணிட்டோம். இப்போ இதோட ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3 இன்டு 2000 6000 x² இன்டு y. ஏன்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் வந்து பவர் ஆட் பண்ணிவிடும். அடுத்தது 3 இன்டு 500 வந்து 3 இன்டு 5 15, ரெண்டு ஜீரோ சேர்க்கணும், 1500. ஒரு எக்ஸ் இருக்குது, பட் ஒய் இன்டு ஒய் அப்படின்னா y². அடுத்தது இது 300 ஆகிடும். இது வந்து எல்லாமே சிங்கிள் டேர்ம் எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ இவ்வளோ ருபீஸ். ஸோ இதை நம்ம ஃபுல் பிராக்கெட் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ருபி சிம்பல் போடணும்.